சற்றுமுன் வெளியான செய்தி. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கடும் எச்சரிக்கை. இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவலை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள், அரசனுடைய நலத்திட்டங்கள், வானிலை அறிவிப்புகள் பற்றின முழுமையான தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக தொடர்ந்து கனமழை பெய்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இந்த கனமழையின் காரணமாக தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்களில் அணைகள், ஏரிகள், ஆறுகள் எல்லாமே நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுவும் சென்னை போன்ற பெரிய இடங்கள்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வடியாத ஒரு நிலையும் தான் நீடிச்சு வருது. இந்த நிலைமையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாடு கடலோர பகுதி வரைக்கும் நீடிக்கிறதால தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்ற மாதிரியும், ஒரு சில இடங்களில் மட்டும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையானது 30 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 24 டிகிரி செல்சியஸை ஊட்டியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 8 மாவட்டங்களாக திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கட்டாயம் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு ஏற்றாற்போல பொதுமக்கள் தங்களுடைய பணிகளை முன்னேற்பாட்டாக செஞ்சு வச்சு நல்லது அப்படின்ற மாதிரியும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தற்போது இந்த ஒரு தகவல் வழியாக இருக்கு. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள், அரசனுடைய இலவச உதவித்தொகைகள், வானிலை முன்னறிவிப்பில் பற்றின தகவல் நீங்கள் உடனுக்குள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.